வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்க்கலாங்க. இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் ஜனவரி மந்தோட சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து வீட்லேயே வந்து நான் எப்பயுமே வந்து பால் ஏடு இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து வச்சு நான் எப்போவுமே பட்டராக்கி அந்த பட்டரை வந்து உருக்கி நான் வந்து நெய்யாக வீட்லேயே காய்ச்சிக்குவேங்க. எப்போவும் மாமியார் வீட்லேருந்து எனக்கு நெய் கிடைக்கும். அதே மாதிரி நான் வந்து எடுத்து வைக்கிற பால் ஏடுலேருந்து நான் வந்து பால் காய்ச்சிப்பேங்க. அந்த நிறையா இருக்கிறத பார்த்திங்கன்னா மாமியார் வீட்லேருந்து அப்படியே வெண்ணெயாகவே கொடுத்து விட்டாங்க. நான் வந்து நெய் வந்து நான் காய்ச்சிக்கிட்டேன். பக்கத்தில் இருக்க அந்த கிண்ணத்தில் ஒயிட் கலரில் இருந்தது வந்து நான் வந்து டெய்லி வந்து பால் ஏடு கலெக்ட் பண்ணுறதுங்க. எப்போவுமே நம்ம பால் காட்ட பால் வாங்கணும் அப்படின்னும்போது நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் காசு கூடனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வந்து நல்ல பாலாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரெகுலராக வந்து நம்ம கன்சியூம் பண்ணுற ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா பால் தான். ஸோ வந்து நீங்கள் காசு கூட போகுதுன்னு பாலை மட்டும் நினைக்காதீங்க. ஸோ வந்து பால் கார்கிட்ட வந்து சொல்லி வைங்க, பால் கொண்டு வந்து ஊற்றுறவங்கள்ட்ட சொல்லுங்கள், நம்ம காசு கூட கூட கொடுக்குறோம் ஆனால் தண்ணி ஊற்றாமல் நல்ல பாலை கொண்டுட்டு வாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல பால் கொடுப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வீட்லேயே வந்து தயிரும் காய்ச்சிக்கலாம். அதே நேரம் இந்த மாதிரி பால் காய்ச்சும் போது ஏடு வருங்க, நல்லாவே பால் கட்டை வாங்குற பாலில் அந்த மாதிரி அந்த ஏடெல்லாம் சேர்த்து வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெகுலராக வந்து ஒரு 1.5 லிட்டர் டெய்லி வாங்குறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 1/2 லிட்டர் வந்து கிட்டத்தட்ட வந்து நாங்கள் பட்டர் எடுத்து அதை நெய் காய்ச்சலாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நேற்று காய்ச்சின நெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டருக்கு மேலவே இருக்குங்க. அது காய்ச்சும் போதே நல்ல வாசனைங்க வீடு பூரா. அதில் வந்து ஒரு சும்மா ஒரு பிரியாணிக்கு அந்த நெய் கொஞ்சோண்டு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை பருப்பு சாதத்துக்கு அந்த நெய் யூஸ் பண்ணாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்லேயே வந்து நெய் காய்ச்சி பாருங்கள், உங்களால் முடியும் அப்படின்னா அதுக்காண்டி தான் அது ஷேரிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மந்த் சேவிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மந்த் பூராவுமே எனக்கு எந்த காசுமே எனக்கு வந்து கிடைக்கலைங்க. ஏன்னா வந்து இது ஜனவரி இல்லையா, நம்ம மேக்ஸிமம் வந்து நிறைய வந்து செலவுகள் வந்து ஆரம்பிக்கக்கூடிய வந்து ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஜனவரியில் வந்து நிறைய வந்து எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுற திங்ஸு அது எல்லாமே ஜனவரியில் தான் வாங்கினேன். நிறையா பொங்கல் செலவு அதெல்லாம் வந்துச்சு, பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, அப்புறம் வந்து நம்ம இருக்கிற காசு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தான் நம்ம வந்து கோல்டு காயின் 2 கிராம் வாங்கினோம். ஸோ அதனால் காசே எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெக்கேஷனுக்குன்னு வெளியூர் போய் ஒரு 1 இயருக்கு மேலே ஆகுது. ஸோ இந்த வருஷம் இந்த வாட்டி இந்த மந்த் வந்து ஊருக்கு போகலாம், ஊட்டி ஆர் கொடைக்கானல் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்து வைப்பாங்க, இது இதுன்னு சேர்த்து சேர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கொடுத்த காசு 28, 29, 30 இந்த மாதிரி கொடுத்த காசு பார்த்திங்கன்னா 500, 500 கொடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் அந்த 500 கொடுத்தது தாங்க வந்து 1500 ரூபாய் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 20 ரூபீஸ் நோட்டெலாம் வந்து எப்படி வந்துச்சுன்னா நான் வந்து தண்ணி கேன் வாங்குறேங்க. இங்கே வந்து குடிக்கிறதுக்கு மட்டும் வந்து தண்ணி கேன் வாங்கிக்கணும், மற்ற புலங்குறதுக்கு எல்லாமே நம்ம வீட்லேயே தண்ணி வருங்க. அந்த மாதிரி வந்து வாட்டர் கேன் வாங்கும்போது எனக்கு எப்படியும் வந்து ஒரு 5 to 7 days தான் ஒரு கேன் வருங்க. நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறதுனால தான் நான் மட்டும்தான் அந்த தண்ணி குடிப்பேன். மேக்ஸிமம் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறதுனால இல்லாததுனால நான் வந்து அவ்வளோவா வந்து தண்ணி கேன் எனக்கு வந்து தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி கேன் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இன்னைக்கு தண்ணி கேன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி 50 ரூபாய் வாங்கிடுவேன். ஆனால் கேன் வந்து 30 ரூபாய் தான், அது அவங்களுக்குமே தெரியும். அந்த மீதி 20 ரூபாய் நான் வந்து அப்படியே சேவிங்ஸில் வந்து போட்டு போட்டு வச்சுருப்பேன், ஒரு சின்ன டப்பா வச்சு அதிலே போட்டு வைப்பேன். அந்த மாதிரி சேர்த்த காசு தான் அது. அதில் வந்து ஒரு 200 ரூபீஸ் கிட்ட வந்து நான் 20 ரூபீஸ் நோட்டாக வந்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி தான் நான் வந்து சின்ன சின்ன சேவிங்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். எப்போவுமே வந்து அதை ரவுண்ட் ஃபிகர் ஆக்கிருங்க. ஒரு செலவு பண்ணும்போது ஒரு 35 ரூபாங்கிறத வந்து ஒரு 40 ரூபாயோ இல்லை 50 ரூபாயோ அந்த மாதிரி ரவுண்ட் ஃபிகராக நீங்கள் சேர்த்து வச்சுட்டு அதில் மிச்சப்படுறதை வந்து நீங்கள் ஒரு தனியாக போட்டு வைங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே தனித்தனியாக போட்டு வைங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன டப்பாலாம் தனித்தனியாக வச்சுருப்பேன். காயின்ஸுக்குன்னு தனியாக டப்பாவும், இந்த மாதிரி காய்கறி வாங்குறதுக்கு தனியாக வந்து ஒரு பர்ஸ் வச்சுருப்பேன். அதே மாதிரி நான் இந்த மாதிரி வாட்டர் கேன் வாங்குறதுக்கு தனியாக வச்சுருப்பேன். இந்த மாதிரி அதுலேருந்து எடுக்கிற பணத்தை வந்து அதில் மீதி வர்றதை வந்து அதிலேயே போட்டு வச்சுருப்பேன். மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறத எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு பர்ஸில் வந்து மாற்றிடுவேன். அப்புறம் வந்து மந்த் பிகினிங்கில் வந்து நான் மறுபடியும் அதுலேருந்து சேர்க்க ஆரம்பிப்பேன். இந்த மாதிரி தான் நான் வந்து சேவிங்ஸ் வந்து நான் பிரிச்சுக்கிறேன். அடுத்து இந்த மாதம் சேவிங்ஸ் வச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு இருக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்குமே வந்து கொஞ்சம் பிரேக் தேவைப்படுது. அது 1 நாள் 2 நாள் கிடச்சா கூட நல்லா இருக்குங்கிற மாதிரி இருக்குது. ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறது, அதே மாதிரி ஒரே வேலையை வந்து செஞ்சுட்டே திரும்ப திரும்ப செய்கிறோம். தினம் ஒரே வேலையை செஞ்சிட்ருக்கோம்.
காலையில் சமைக்கிறது, மதியானம் சமைக்கிறது, நைட்டு சாப்பாடு, அப்படியே தூங்குறது, அதாவது இன்றைக்கி என்ன கிழமை நாளைக்கு என்ன கிழமைன்னு கூட தெரியாத அளவுக்கு வந்து லைஃப் வந்து அப்படியே ஒரே மாதிரி ஓடிட்டுருக்குது. ஸோ இதுலேருந்து கொஞ்சம் பிரேக் தேவைப்படுது. ஒரே மாதிரி நம்ம சேவிங்ஸும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு நம்ம லைஃப்பை வந்து கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ணாமல் புதுசான எந்த விஷயங்களையுமே நம்ம ஏற்றுக்காமல் இருக்கிறது வந்து தப்பு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு சேவிங்ஸில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோமோ அதே நேரத்தில் நம்மளுடைய லைஃப்பை வந்து கொஞ்சமாவது கொஞ்சம் வெளியில் இதை விட்டு வெளியில் போய் கொஞ்சம் ஒரு 2 days நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி புதுசான இடம், புதுசான ஒரு காற்றை சுவாசிக்கணும், புதுசான மனிதர்களை வந்து நம்ம பார்க்கணும். இது வந்து எப்படின்னா செலவு பண்ணி தான் இதெல்லாமே பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் கூட நம்ம மிடில் கிளாஸாக இருந்தால் கூட நம்ம வெளியில் போகக்கூடாது, செலவு பண்ணக்கூடாதுன்னெலாம் இல்லைங்க. அந்த 2 days ஒரு செலவு பண்ணுறது வந்து அந்த ஹோல் இயர் முழு ஒரு வருடம் முழுக்க அந்த வந்து அந்த நினைவுகளை வந்து நம்ம அசை போட்டுகிட்டே இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிரேக் எடுங்க. உங்களுக்கு போர் அடிச்சுங்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் விலகி போய் ஒரு பிரேக் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ உங்கள் ஃபேமிலியோடையோ வெளியில் போய் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறது பதிலாக கொஞ்சம் வெளியில் போய் அந்த ஊர் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி நமக்கும் கொஞ்சம் ஒரு பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.